குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், காலையில் எழுந்த உடனே எல்லாம் பெட்ஷீட் கவர்ஸையும் சோஃபா கவர்ஸ் எல்லாமே துவைக்கிறதுக்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோட தேர்ட் டே அப்படின்றதுனால வாஷ்க்கு போடணுன்ட்டு. இந்த வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால என் உயிரே தப்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 3 லோடுக்கு போட்ட லைனாக இதை நான் கையில் தொச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் நான், இந்த ரின் வந்து நல்லா விளம்பரம்லாம் நல்லா கொடுக்குறாங்க, ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வாஷ்க்கு போட்டுட்டு குளிக்கிறதுக்கு போயாச்சு. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் மார்னிங் மில்க்கு கூட வந்து ஸ்ப்ரவுட்ஸு அந்த மூக்கடில் ஊற வச்சது, அதுக்கப்புறமா வந்து பாதாம் ஊற வச்சது, அதெல்லாம் வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே போயிட்டு ஃபேஸ் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸ்க்கு நான் ஒன்றும் இப்போ அப்ளை பண்ணல, டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து விட்டமின் இ இருக்குது, ப்ளஸ் வந்து சி இருக்குது. அப்புறம் இதை வந்து சூப்பர் மாய்ஸ்சரைசர் பண்ணும், சூப்பர் பிரைட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகேன்னு இதை தான் 1 மந்த்தாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து சும்மா ஒரு லைட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பயுமே நான் ப்ரீடியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற டைம்லலாம் எழுந்த உடனே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கெலாம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா குளிப்பேன். ஸோ இப்போ குளிச்சுட்டு இது பண்ணுறதுனால சும்மா லைட்டாக மட்டும் பண்ணேன். நான் பாடிக்கு வந்து நம்ம மூவ் கொடுத்துட்டே இருக்கணும், மூவ் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சோம்பேறி ஆகிடுவோம். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் மைண்ட் ரிலீஃப் ஆகும். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிச்சிருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லை யோகா பண்ணுங்க, இல்லை சாங்ஸ் கேட்க பிடிச்சது வாக்கிங் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கழட்டின ஸ்க்ரீன்ஸ் வந்து தோச்சி ஒரு லோடு ஆற போட்டுட்டாச்சு. அதுவும் எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கிளாத்ஸ்லாம் இருந்தது எடுத்துட்டு போயிட்டு மேலே ஆற வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஏரியல் இதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது சூப்பராக இருந்துச்சு. அது யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரின் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நல்லாவே இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்த கூட்டத்தில் நான் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நான் லேப்டாப்பில் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன நோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே வந்து ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு டாபிக் கிடச்சிது அப்படின்னா அதை பற்றி நோண்டி நோங்கி எடுத்துட்டு அந்த மாதிரி அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோடய டெய்லி ஒர்க்காக இருக்கும். ஸோ எஸ் லட்டுஸ், என்னோட மென்சுரேஷன் டேஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்ட் டே வந்து கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்னோட மென்சுரேஷன் டேஸில் மார்னிங் ரொட்டீன்ஸ் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான். அண்ட் நான் வந்து என்னோட நார்மல் டேஸில் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. நான் எழுந்த உடனே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், வெளியே பார்க்குக்கு, அந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் என்னோட மென்சுரேஷன் டேஸில் இருக்கப்போ என்னால் என்ன பண்ண முடியுமோ, நான் ஆஃப்டர் குளிச்சதுக்கப்புறம் தான் சும்மா லைட்டாக தான் பண்ணேன், சும்மா ஒரு 5 ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஸ்வெட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி குளிக்கணும், அது எனக்கு என்னால் சுத்தமாக முடியாது. அதே மென்சுரேஷன் டேஸ் இல்லை அப்படின்னா பிஃபோர் பாத் நான் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்வெட் ஆனதுக்கப்புறமா குளிச்சுட்டு அது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன், தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து யாருமே பண்ணாதீங்க. எனக்கு வந்து நைட்லேருந்தே ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல், அதனால தான் சரி ஓகே ரொம்ப ஹெவியாக போவேண்ணா, ஏன்னா ரொம்ப ஒர்க்கும் பண்ணுறது இல்லை, டைஜஸ்ட் ஆகலைன்னா ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸும் பாதாமும் அதோட முடிச்சிருக்கேன் மில்க் குடிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 11:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்றதுல ரொம்ப கஷ்டம், அதனால நான் டைரெக்டாக லஞ்ச் வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுற நாப்கின் வந்து விஸ்பர், இந்த க்ரீன் கலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த டேம்பான்ஸ் மென்சுரேஷன் கப்ஸ்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க. அது என்னோட அட்வைசபிள் கிடையாது, ப்ரொமோஷனுக்காக அந்த மாதிரிலாம் நான் சொல்கிற ஆள் கிடையாது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் எஸ் நிறைய தண்ணி குடிங்க, உங்களுடைய ப்ரீடியட்ஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க இங்கே அப்படின்னா. ஸோ ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையடா அப்படின்ற மாதிரி. உங்களோட மென்சுரேஷன் டைம்ஸில் நீங்கள் இருக்கப்போ நிறைய வாட்டர் எடுங்க, சாக்லேட் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் காஃபிலாம் அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாக இல்லைனாலும் பட் லைட்டாகவாச்சும் பண்ணுங்கள், பாடிக்கு மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. இது என்னோட மென்சுரேஷன் டேயில் இருக்க மார்னிங் ரொட்டீன். பட் என்னோட நார்மல் ரொட்டீன் இதை விட ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சூன் உங்களுக்கு நான் வீடியோ கேப்சர் பண்ணி போடுறேன். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டட்டா பை. அண்ட் பிஃபோர் தட் எஸ் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன், நோ ஸ்பின். நிறைய பேர் வந்து நோ ஸ்பின் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில்.
ஆக்சுவலி இது வந்து இந்த சைட் போட்டிருந்தேன் இல்லையா கோல்டு, அதுதான் வந்து ஒன்று ரிமூவ் பண்ணி இந்த சைட் போட்டிருக்கேன். இங்கே வந்து சில்வர் போட்டிருக்கேன், சும்மா இந்த மாதிரி ரிங் மாதிரி. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டே இருந்தேன், எனக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் அந்த நோஸ் வந்து ஆல்ரெடி 3 இயர்ஸ் பேக் வந்து குத்துனது தான், பட் நான் மூக்குத்தி கலட்டி வச்சுட்டு அது அப்படியே வந்து இதுவாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே சும்மா உட்காந்து ஆயில் வச்சு போட்டு பார்த்தேன், ஒர்க்அவுட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. பாய்.